பாஜக மூத்த தலைவர்கள் அரசியலமைப்பு சட்டப்படி செயல்பட முடிவு செய்துள்ளதால் காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்தை மத்திய அரசு வழங்காது என்று பாஜக வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டது. பாரம்பரியமிக்க காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த 2014 நாடாளுமன்ற தேர்தலில் 44 இடங்களில் மட்டுமே வெற்றி கிடைத்தது. இதனால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை காங்கிரஸ் கட்சி இழந்தது. சமீபத்தில் நடந்த மக்களவைத் தேர்தலிலும் காங்கிரஸ் கட்சிக்கு 52 இடங்களில் மட்டுமே வெற்றி கிடைத்தது. நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 10% இடங்கள், அதாவது 55 இடங்களை பெற்றால்தான் ஒரு கட்சியால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற முடியும். காங்கிரஸ் கட்சிக்கு அந்த இடத்தை பெற தற்போது 3 எம்பிக்கள் குறைவாக இருக்கிறார்கள். இதனால் 2வது முறையாக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இதனிடையே பாஜக மூத்த தலைவர்கள் அரசியலமைப்பு சட்டப்படி செயல்பட முடிவு செய்திருக்கிறார்கள். அதன்படி காங்கிரசுக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்தை மத்திய அரசு வழங்காது என்று பாஜக வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.